மத்தேயுவின் சுவிசேஷம் 5:11-12 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு சுதந்திரம் நாங்கள் கூடி வருவதற்கு நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காய் நன்றி. உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்காரவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் சாட்சிகளை கேட்கவும் நீ தந்த தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைவெள போகிறதான ஒரு நேரம், உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபெடுவீராக. தேவ ஆவியானவர் நீர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5:11-12 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பொதுவாக நாம் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த வாழ்றது ஒரு வாழ்க்கை, அநேகர் சொல்லுவாங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாமே செய்கிறோம், சம்பாதிக்கிறது, சேர்க்கறது, கட்டுறது, எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு காலகட்டம் வரைக்கும் பெற்றோர் மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை படிக்க வைக்கிறாங்க. எதுக்காகனா பின்னாட்களை நம்ம கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுன்றது என்ன செய்கிறாங்க, இப்போவே படிப்பு கொடுக்குறாங்க. படித்து முடிக்கும்போது வெறும் படிப்பு பத்தாது, உன் வாழ்க்கைக்கு ஒரு வேலை தேவை, சம்பாதிக்கணும், அப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. வேலை நல்ல சம்பளம் வந்த உடனே இதில் சந்தோஷம், கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம் வேறு விஷயம், கல்யாணம் பண்ண பிறகு. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். இல்லைன்னா பாவம் அவங்க ரெண்டு பேருன்றிருவாங்க. அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை இல்லாட்டி என்ன சொல்லிடுவாங்க, பாவம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை, என்ன போங்க ஒரு சந்தோஷமே இல்லை அந்த குடும்பத்தில் அப்படிம்பாங்க. அப்போ சந்தோஷங்கிறது எதுன்னு இருக்குது, அடுத்து குழந்தை பிறக்கிறதுல இருக்குது. அப்போ குழந்தை பிறந்த பிறகு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், திருப்பி அதே பழைய ருட்டீன், இந்த பிள்ளையை வளர்த்து அதுக்கு ஒரு படிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு ஒரு சந்தோஷம் பேர பிள்ளையை பார்க்கறதுல. இப்படி இந்த சந்தோஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எதில் தான் இருக்குது, எப்படி தான் போகுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சந்தோஷம் மாறுகிறது. இதுக்கு நடுவில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் டிவி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், கிரிக்கெட் பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், சினிமா பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு சந்தோஷம், பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு சந்தோஷம், அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுல ஒரு சந்தோஷம். இப்படி இந்த சந்தோஷமானது அப்படி பார்த்தா பிரிஞ்சிருக்குது. யாருக்கு எது சந்தோஷம் அப்படிங்கிறது, இந்த குழந்தைகளுக்கு வேறு சந்தோஷம் இருக்குது, பெரியவங்களுக்கு வேறு சந்தோஷம் இருக்குது, குடிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அப்படி எல்லாரும் வச்சுருக்காங்க, ஒரு சந்தோஷத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே உண்மையான சந்தோஷம் எது, மெய்யான சந்தோஷம் எது? நாம் அத்தனை பேருமே இந்த சந்தோஷத்துக்கு தான் இயங்குகிறோம். அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது, டெம்பரவரி. இங்கே இருக்கிற எல்லாமே டெம்பரவரி, எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் பார்க்குற எல்லாம் டெம்பரவரி, சந்தோஷமும் டெம்பரவரி. உண்மையான சந்தோஷம் எது, மெய்யான சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தா, இயேசு ஒரு சந்தோஷத்தை வித்தியாசமாக சொல்கிறார். ஒரு சந்தோஷத்தை குறித்து சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் என்னவாயிருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதுக்கு எதுக்கு நான் சந்தோஷப்படணும், இப்படி யாராவது சொன்னால் நான் சந்தோஷப்பட முடியுமா, என்னை பற்றி பொய்யான காரியம் சொன்னால் சந்தோஷன்றது விட்டுருங்க, என்னை பற்றி மெய்யாக சொன்னாலே சந்தோஷப்பட முடியுமா, என்னை பற்றி ஒருத்தர் உண்மையாக சொல்கிறாரு, உண்மையை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னி தான் யூடியூப்லாம் வந்துருச்சு, அப்போ அதை பேசுகிறாங்க, உண்மையாக பேசுகிறாங்கன்னே வச்சுப்போம், உங்களால் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா, என்னை பற்றி உண்மையை பேசிட்டாங்க பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எவ்வளோ பெரிய திருடங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ மோசமானவங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷம் வராது. இப்போ ஏசி என்ன சொல்கிறாரு,
உங்களை பற்றி என் நிமித்தம் பொய்யாய் சொல்வார்களானால், இயேசுவின் நிமித்தம் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் என்னவாயிருங்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. இதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த இதுல வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கலான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூமியில கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய சந்தோஷம், மற்ற சந்தோஷம் எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது அவ்வப்போது வரும், போகும், நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அந்தந்த காலகட்டத்தில் அதை ஆண்டவர் கொடுக்குறாரு, போகுது, அது வேற விஷயம். இதெல்லாம் தாண்டி ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. 51 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, அது உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிங்கிறாரு. அது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆத்மாக்குள்ளே வரக்கூடியதான ஒரு சந்தோஷம், அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இதையெல்லாம் தாண்டி நான் அடுத்த லெவலுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அப்படிங்கிறது. இது எல்லா நிலையிலும் இருக்குது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்ட புதுசில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு துன்பம் உண்டு, ஒரு நிந்தனை உண்டு. ஈவந்தோ நான் சொல்றது, நீங்க கிறிஸ்தவ குடும்பமா இருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கு ஒரு துன்பம் உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்துல இருந்து மற்ற மதத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது எவ்வளவு இருக்கும் துன்பம்? கிறிஸ்தவர்கள்னு பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்ற இடத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது உங்களுக்கு பல துன்பம் இருக்கு, நிந்தனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து வரும்போது அங்கிருந்து வந்தால் உங்களுக்கு எவ்வளோ துன்பம் இருக்கும்? இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, துன்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது நிமித்தம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படிங்க சந்தோஷப்பட்டு நான் களி கூறுறது? நான் தான் உபத்திரவத்துக்கு நடுவில் போகிறேனே. பல நேரங்களில் எங்களுக்கு ஃபோன்கள் வரும், சிலர் வந்து கேட்பாங்க, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படல, என் வீட்டார் ரட்சிக்கப்படல. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, சகோதரி ஒரு பெண் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறதுலே கடினமான சுச்சுவேஷன். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆலோசனை கூட கொடுத்துடலாம். ஆனால் ஆலோசனை சொல்லும் போதே எனக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எப்படி தான் இவங்கெல்லாம் சமாளிக்கிறாங்களோ? ஒரு வீட்டில் அப்படியே அவர்கள் வந்து தேவனை அறியாத வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அவங்க. அதுக்கு நடுவில் இந்த ஒரு பெண் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கடினம் தெரியுங்களா? அதாவது இவங்க பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வாசிக்கிற மெத்தடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். போய் குளிக்க போகும்போது பாத்ரூமில் நின்று பைபிள் வாசிக்கிறது, அதுவும் பைபிளை கொண்டு போக முடியாது. பேப்பரை கிழிச்சு கொண்டு போவாங்களாம், பைபிள் பேப்பரை கிழிச்சு கொண்டு போவாங்களாம், வாசிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்களாம். சில நேரத்தில் அது ஒரு சகோதரி சொன்னாங்க, கசக்கி முழுங்கிடுவாங்களாம், ஏன்னா தூக்கி போகிறதுக்கு மனசு வராதான். அப்படி அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நான் பைபிளை மறைச்சி வச்சுருக்கிறேன் அப்படிமா. இதுக்கு நடுவில் ஒரு வேளை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பாடு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவே வேணாம், வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணும் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஃபோன் பார்த்தா கூட என்ன பார்க்குற, யார்கிட்ட பேசுனா யார்கிட்ட பேசுகிற, கொஞ்சம் வெளியே போனால் போதும், எங்கே போகிற, அப்படி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஆண்களுக்கே இது கஷ்டம், பெண்கள் நிலைமை நினைச்சு பாருங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அது எப்படிங்க சந்தோஷப்படுறது? இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷப்பட்டு களி கூற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் சந்தோஷப்பட முடியும். வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், அங்கேயும் சந்தோஷப்பட முடியும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே நான் எப்படி சந்தோஷப்படுறது, இங்கே நான் சந்தோஷப்படுறதுக்கு எப்படி அது வாய்ப்பு, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னும் போது, நான் வசனத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. எது ஒன்றுமே பேச்சுக்கு சொல்ல மாட்டார், அத்தனைக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கும். இந்த பைபிளில் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டார், நம்மளால் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவார், செய்ய முடியாத எதையுமே சொல்ல மாட்டார். அதாவது நல்ல தேவ மனுஷனாக இருந்து நல்ல தேவ ஊழியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உபத்திரவம் இல்லாமல் மேலே வரவே முடியாது. ஏன்னா வசனம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய உபத்திரவம் இல்லைன்னு சொல்லலை. எந்த இடத்துலையாவது ஆண்டவர் உபத்திரவம் இல்லைன்னு சொல்கிறாரா? எல்லா இடத்துலையும் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்கிறார். அப்படின்னா இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு சந்தோஷத்தை கத்தர் கட்டளையிடுகிறார், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்வீட் சாப்பிட்றது எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா?
இருக்கும்ல. சுகர் உள்ளவர் ஸ்வீட் சாப்பிடும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசை இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? எங்கே சுகர் எகிரிடுமோ, நிறையா சாப்பிடலாமா ஆசை இருக்கும், வேணாம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் சாப்பிடாமையும் இருக்க முடியாது. ஆனால் இதே நேரத்தில் பாவக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஆனால் நல்லா பாவக்காயை பற்றி தெரிஞ்சவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இல்லை ஒரு சுகர் உள்ளவங்களே பாவக்காய் எப்படி சாப்பிடுவாங்க? சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னென்னா இது சுகருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் செத்துரும். ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும், ஆனால் கன்ஃபார்மாக இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கசப்புலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறார்கள், அதை உணர்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் உபத்திரவத்துக்கு நடுவிலே கடந்து போகிறோம். உபத்திரவம் வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட ஒரு பார்ட், உபத்திரவமே இல்லை உபத்திரவம் ஒரு பார்ட், ஒரு சூழ்நிலையில் அது வரும். சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும், அப்புறம் ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த லெவலுக்கு போனால் அங்கே ஒரு சோதனை இருக்கும். இப்போ இயேசுக்கே பாருங்கள், கீழே ஒரு சோதனை, உப்பரைக்கின் மேலே ஒரு சோதனை, மலைக்கு மேலே ஒரு சோதனை. கீழே சோதிச்சாச்சு, இயேசு ஜெயிச்சிட்டாரு, அதோட விட்டுட்டு போயிட்டானா? இல்லை, மலைக்கு மேலே இயேசு போயிட்டாரு, இப்போவும் சோதனை. சோதனையில் இயேசு ஜெயிச்சிட்டாரு, பிசாசு என்னவாயிட்டான்? பிசாசு எங்கே போயிட்டான்? இயேசு விட்டுட்டு போயிட்டானா? வசனம் சொல்லுது சில காலம் விலகி இருந்தான், கொஞ்ச நாள் தான் திருப்பி வருவான். அதான், அதுதான் ப்ரொசீஜர், அப்படிதான் இருக்கு பைபிளில். அப்போ நமக்கு இந்த உபத்திரம் வரும்போதெல்லாம் அதுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை நாம் எப்படி உணர்கிறோம், அதை எப்படி அனுபவிக்கிறோங்கிறதா முக்கியம். இயேசு சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ராக்டிக்கல். இயேசு சொன்ன எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்லி வச்சிருக்கிறார். ஏதோ நம்ம செய்ய முடியாத விஷயத்தை ஆண்டவர் பேசிட்டு போல, சிலர் சொல்லிடுவாங்க செய்ய முடியாது, ஆனால் இயேசு சொன்ன அத்தனை விஷயமும், அந்த பைபிளில் இருக்கிற அத்தனை விஷயமும் செய்யக்கூடியது, செய்ய முடியாததே கிடையாது. இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை தொடங்குகிறார். ஊழியத்தை தொடங்கும் போது அவர்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் தான் அதை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பூமியில் உபத்திரவமே கிடையாது, இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார், நாம் உபத்திரவப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், இயேசுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்பட்டு சபையை ஸ்தாபிக்கணும் இல்லையா? அப்போ என்ன இருக்குது? கண்டிப்பாக உபத்திரவம் இருக்குது. ஆனால் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க? இப்போ இயேசு சொன்னார்ல, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், நீங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி இருந்தாங்க அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாசிங்க அப்போஸ்தலர் பிரதிகள் 5:41 வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், நல்லா கவனிங்க, எப்படி புறப்பட்டு போனாங்க? சந்தோஷமாய் புறப்பட்டு போனாங்க. அந்த 5 நடக்கிற சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு ஜெயிலில் வச்சுட்டு மறுநாள் கூப்பிட்டு பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க மேலே ஒரு குற்றம் இல்லை. அங்கே வசனம் சொல்லுது, கமலியல் சொல்டாப்பில், தேவனால் உண்டாயிருந்ததனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று 39 சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளை இட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவங்க மேலே ஒரு தப்பும் இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போன உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க? சும்மா விடுதலை ஆக்கணும், சும்மா ஆக்காமல் என்ன பண்ணுறாங்க? 2 அடித்து விடுதலை ஆக்குறாங்க. போலீஸ்காரங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கும்பலாக இருந்தால் எதுக்கு அடிக்கிறாங்கல்ல, ஒரு லத்தியை ஓக்கி ஒரு அடி அடிப்பாங்க, கும்பல் கலைஞ்சிரும். அப்போ அடி வாங்குறவர் என்ன தப்பு பண்ணாரா? இல்லை, அங்கே கும்பல் கூடக்கூடாது, சும்மா 2 தட்டுனா சரியாக போயிடும்பாங்க. அந்த மாதிரி அப்போஸ்தலரை கூப்பிட்டு 2 அடிச்சு, ஒரு தப்பும் இல்லை, அவங்க மேலே குற்றம் இல்லை, எதுவும் இல்லை, கமாலியல் சொல்டாப்பில் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. ரிலீஸ் பண்ணும்போது சும்மா ரிலீஸ் பண்ணல, என்ன பண்ணுறாங்க? 2 தட்டி அனுப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்போம். சில நேரங்களில் நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம், ஆட்டோக்காரர் அவர் தப்பாக வருவார், வந்துட்டு நம்மளை ஒரு திட்டு திட்டிட்டு போவார், பார்த்து போக மாட்டியா அப்படிம்பாரு. அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, கூட 2 சேர்த்து திட்டுவார். இப்போ நாம் நார்மல் பர்சன், நம்மளாக இருந்தால் டக்குன்னு இறங்கிடுவோம் கீழே, இப்போ எதுக்கு இந்த வார்த்தை பேசினேன்,
இப்போ நீ எதுக்கு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி இறங்குவோம். அந்த நேரத்தில் ஒன்றும் பேசாமல் அப்படியே அமைதியாக போகிறோம் அப்படின்னா முடியுமா? அப்போ நம்ம வந்து வீட்டில் புலம்புவோம், நான் சும்மா தான் போயிருந்தேன், ஒரு ஆள் வந்து என்னை திட்டான், நான் ரட்சிக்கப்பட்டோம், ஒன்றும் பேச முடியல, அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், நானே பழைய ஆளாக இருந்தால் இன்னும் போட்டு சாத்தியிருப்பேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து புலம்புறது. வீட்டில் வந்து சொல்லுவோம், இயேசுநாதர் நம்மளை அம்மா அமைதியாக்கிட்டாரு, எவ்வளவோ மாற்றிட்டாரு. அதாவது உள்ளான மனுஷன் இன்னும் ஒழியில, ஒளிந்து கொண்டான், மறைஞ்சிருக்கிறான் எங்கேயோ, அவன் போது எட்டி பார்ப்பான். ஸோ இப்போ அவன் திட்டிட்டு போயிட்டான், நமக்கு மனசு கேட்கல வாதை, அந்த மாதிரி தான் அப்போ சார் அடித்து அனுப்புகிறாங்க. ஆனால் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால். ஊழியத்துக்காக என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்றது ஒரு சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டு என்னை கர்த்தர் அவருடைய பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது ஒரு சந்தோஷம், ஊழியத்துல ஆண்டவர் எனக்கு விசேஷத்தை கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு அது ஒரு சந்தோஷம், இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு சந்தோஷம், நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சிருச்சு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா இவங்க எதுக்காக எந்த செலக்ஷனுக்கு சந்தோஷப்பட்டாங்களா தெரியுமா? கர்த்தருக்காக அவமானப்படுவதற்கு பரலோகம் நம்மள என்ன பண்ணிருக்குது, செலக்ட் பண்ணியிருக்குதாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே அவமானப்பட முடியாது, அந்த தகுதி ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல, எல்லாரும் அவமானப்படுறதுக்கு ஆண்டவர் தகுதி கொடுக்கல, அவமானப்படுறதுக்கு கூட ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், அவமானப்படுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் அவமானப்படுறதுக்கு பரலோகம் எங்களை தெரிந்து கொண்டது, ஏன் உங்களுக்கு உபத்திரவம் தெரியுமா, ஏன் நீங்கள் அவமானப்படுகிறீர்கள் தெரியுமா, நீங்கள் அவமானப்படுவதற்கு என்று பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டது. நீங்க சொல்றீங்க இதே காரியம்தான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கிறான், பரலோகம் அவனை அவமானப்படுவதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. புகழ்ச்சி அடைவதற்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுதல் நீங்க நினைக்காதீங்க, அவமானப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்படுதல் உண்டு. எல்லாரும் சிலுவையில் அறையப்பட தெரிந்து கொள்ளப்படவில்லை, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் அது தேவனுடைய குமாரனாக இருந்தால் தான் அது முடியும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இப்போ பாருங்க, பவுலை மினிஸ்ட்ரிக்கு பிரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நிமித்தம் துன்பப்படுவதற்கு, அவன் செலக்ஷன் என்ன செலக்ஷன் தெரியுமா, துன்பப்படுவதற்கான செலக்ஷன். என்ன ஆசி ராஜாவா தெரிந்துகிட்டாருங்கிறது வேற, தாவீது சொல்றாரு அவரை ராஜாவா கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்னை தேர்ந்தெடுத்தார், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை, அது ஓகே. ஆனா மோசே எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா தெரியுமா, பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்தேன், ஆனால் கர்த்தர் அங்கே அங்கிருந்து என்ன எதுக்கு தெரிஞ்சு கொண்டார்னா, தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். அதுக்கு ஒரு செலக்ஷன் இருக்குது, நீ படுகிற பாடு, நீங்கள் படுற கஷ்டம், சிந்துற கண்ணீர் ஆண்டவர் பார்க்குறாரான்னு கேட்குறீங்களே, ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் செலக்டே பண்ணி வச்சிருக்கிறார் உங்களை, நீங்கள் தான் அதை கடந்து போக முடியும், உங்களால் மட்டும்தான் அந்த வேதனையை தாங்க முடியும், உங்களை தவிர உன் குடும்பத்திலயோ உன் சொந்தக்காரன்லயோ வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லைங்கிறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், கர்த்தர் அவங்களை அப்படி செலக்ட் பண்றாராமா, அந்த உபத்திரவத்துக்கு என்று பாடுகளுக்கு என்று, எல்லாராலையும் அது முடியாது, அத்தனை பேருக்கும் அது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோடான கோடி தூதர்கள் நிக்கிறாங்க பரலோகத்துல, கோடான கோடி தூதர்கள் நிக்கிறாங்க, நிக்கும் போது சாத்தானும் வந்து நிற்கிறான், அத்தனை பேருக்கு நடுவில் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, கூப்பிடும் போது கேட்குறாரு, என் தாசனாகிய யோபுவை கண் வைத்தாயோ, பாத்தியா யோபுவை பாத்தியா. இப்போ யோபுவை கர்த்தர் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, உபத்திரவத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் உபத்திரவத்துக்கு யோபு கூட மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. யோபு வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. யோபுவின் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. ஆனால் செலக்ட் பண்ணது யார, யோபுவை. அப்படி செலக்ட் பண்ணதுனால தான் யோபுவின் பெயர் பரலோகத்தில் சொல்லப்பட்டது. யோபுவின் பெயர் எப்படி இருக்குது, பரலோகத்தில் சொல்லப்படுது, வேற யார் பேரும் பரலோகத்தில் சொல்லப்படலை, எலிபாஸ் பேர் சொல்லப்படல, எலிகு பேர் சொல்லப்படல, யார் பேரும் சொல்லப்படல, யோபுவின் பேர் சொல்லப்படுது. ஏன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், எனக்காக உபத்திரப்படுவதற்கு. கர்த்தர் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எனக்காக நிந்தையை பாடு அனுபவிக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமா ஆண்டவர் சொல்றார், அதுக்கு கீழே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன், எப்படி ராஜாவா இருக்கிறதுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்றனோ அதே மாதிரி எனக்காக பாடு அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கிறேன். அந்த சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது, இந்த சான்ஸும் யாருக்கும் கிடைக்காது. அது எப்படி யூனிக்கோ இதுவும் யூனிக். எல்லாராலையும் சகிக்க முடியாது, உன்னால் சகிக்க முடியும் என்று தெரிந்துதான் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். மற்றவங்ககிட்ட கொடுத்தா இந்த பாடை கடந்து போக மாட்டான். சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஊழியத்தின் பாதையில், ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் பணப்பைய கையில் கொடுப்பார், பணப்பைய கொடுப்பார். எதுக்கு தெரியுமா, அவன் பணப்பையில் வீக்கானவங்கிறதுக்காக இல்லை, அந்த பணப்பைய அவன் ஜெயிச்சிட்டானா அவனுக்கு கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவன் அதை கிராஸ் பண்ண, அதுதான் அவனுக்கு சோதனை. இப்போ யூதாஸ் கையில் பணப்பைய கொடுத்துட்டாரு, இப்போ இயேசுக்கு வர காணிக்கை எல்லாம் யாருக்கிட்ட தான் இருக்குது, யூதாஸ் கையில் தான் இருக்குது. எதுக்கு அவன் கையில் அதை கொடுத்தாரு தெரியுமா, பின்னாடி 30 வெள்ளி காசுக்கு உனக்கு சோதனை வரப்போகுது. இந்த காசு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்கணும், இந்த காசு வரும் போகும்னு நினைக்கும். ஏன், ஆஸ்திகளால் ஊழியம் பண்ணவங்க இருக்கிறாங்க, லூக்கா 8:1-2 யோவானாலும் சூசன்னாலும் இருக்கிறாங்க, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் பண்ணினார்கள், அவ்வளோ பணம் வரும். அதே நேரத்தில் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கூட இருக்காது, நமக்கு டாக்ஸ் கட்ட பணம் கூட இருக்காது, ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு வாங்க 200 பணம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பணம் ஆஸ்திகள் வந்து சேரும், காணிக்க வரும் போகும். இந்த பணம் நிரந்தரம் அல்ல, நீ தெரிஞ்சுக்கணும் யூதாஸ். அதுக்கு தான் பணப்பைய அவங்க கையில் கொடுத்து வச்சாரு. ஏன், இந்த பணப்பைய நீ பாரு, இது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா, பின்னாடி உனக்கு இதில் ஒரு சோதனை வரப்போகுது. அந்த சோதனை வரும்போது தெரியணும், இந்த 30 வெள்ளி காசு ஒன்றுமே இல்லை, இயேசு கிறிஸ்து தான் மேலானவர், அவர் விலையேற பெற்றவர். அந்த சோதனையை கடக்கிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்குறாரு. பல நேரங்களில் கர்த்தர் உன்னை அனுமதிக்கிற காரியங்கள் எதுக்கு தெரியுமா, பின்னாடி வரக்கூடிய சோதனையை ஜெயிப்பதற்கு. யூ ஆர் செலக்டட் ஃபார் தட். நீங்கள் கர்த்தர் உங்களை அதுக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை யாருமே இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன், ஏன்னா நீ சூசன். அப்பா இருந்து அம்மா இருந்து, அப்பா சம்பாரிச்சு போட்டு அம்மாவும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பையனை வளர்க்குறாங்க. அது 100,000 பேர் அப்படி செய்வாங்க, ஆனால் 100,000 ஒருத்தருக்கு தான் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். யாரும் ஏங்க இந்த கஷ்டமான வாழ்க்கை எனக்கு தேவையா, நீ நினைக்கிற இது கஷ்டமான வாழ்க்கைன்னு, ஆனால் இது உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த வாழ்க்கை. எதுக்கு தெரியுமா, உன் பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருப்பதற்கு. பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருக்கும், பூமியிலையும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களா, ஆலோசனை சங்கத்தை விட்டு எப்படி போனாங்களா, சந்தோஷமாய் புறப்பட்டு போய். அவன் சொன்னான் இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னா. அடுத்த வசனம் சொல்லுது, தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். நான் சந்தோஷமா சொல்வேன், இயேசுதான் தேவன் என்று. ஏன், என்ன கர்த்தர் அதுக்குன்னே செலக்ட் பண்ணியிருக்கிறார், அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பெரிய, இதை நீங்க நெகட்டிவா பார்க்காம இதே விஷயத்த பாசிட்டிவா பார்க்கணும். இந்த உபத்திரவத்தில் நான் தான் சமாளிக்க முடியும், அதுக்கு தான் பரலோகம் என்ன செலக்ட் பண்ணியிருக்குது. இதை கடந்து போகிறதுக்கு என்னால் முடியும் நம்பி பரலோகம் செலக்ட் பண்ணியிருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களே. நீ மட்டும்தான் சூசன், நீ மட்டும்தான் செலக்ட் பண்ணப்பட்டவர். அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அதை நெகட்டிவாக என்ன பார்க்குறோம், நான் வேதனைப்படுறேன், இல்லை இல்லை பரலோகம் என்னை செலக்ட் பண்ணி இது கொடுத்துருக்குது. பாருங்க, டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடுறாரு, சரியா 100 அடிக்கிறாரு, உடனே கொண்டாந்து கோடி கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்க, விளம்பரம் கூப்பிட்டு போகிறாங்க, ஊர் ஊராக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஒரு இராணுவ வீரன் உட்காந்து அப்படி பனிமலையிலேருந்து குளிரில் உட்காந்து அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, அவர் கிரவுண்டில் விளையாடி 100 அடிச்சுட்டு எவ்வளோ பணம் வாங்கின்னு போறாரு, நான் இந்த குளிரில் இங்கே உட்காந்துருக்கேன், மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னை அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அவன் நினச்சான்னா அவன் வேலையை அவன் நெகட்டிவாக நினைக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன தெரியுமா நினைப்பாரான், அவர் விளையாடி அவர் சம்பாரித்து அவர் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு, நானும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கென்று காஷ்மீரில் உட்காந்துருக்கிறேன். அவரால் இந்தியாவுக்கு பெருமை, என்னால் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. இன்னொரு டெண்டுல்கர் வர முடியும், ஆனால் நான் கொடுக்குற உயிரை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அதுதான், இதுதான் அவன் பாசிட்டிவாக பார்க்கறது. உன்னை என்னையும் ஊழியத்தில் கொண்டு வந்து அவமானப்படுற இடத்துல கத்தர் ஏன் வச்சிருக்கிறாரு, ஏன் உன்னை என்னை கேவலம் பேசுகிறான், எல்லாரையும் பேசுகிறானா, எல்லாரையும் திட்டுறானா,
எப்போ திட்டுவான் தெரியுமா? நீ அவமானப்பட பாத்திரராய் பரலோகம் என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்கு உன்ன திட்ட தொடங்குவான். ஒருத்தர் உன்னை திட்ட தொடங்கும் போது நீங்க நினைச்சுக்கணும், ஒருத்தர் உங்களை உபத்திரவப்படுத்த நினைக்கும் போது நீங்க நினைச்சுக்கணும், ஓகே ரைட்டு பரலோகம் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்குது, சூஸ் பண்ணி இருக்குது, கர்த்தர் என்னை வேறு விரித்திருக்கிறார். முதலாவது அவர்கள் எதற்கு சந்தோஷப்பட்டார்கள்? கர்த்தர் நிமித்தம் அவமானப்படுவதற்கு சந்தோஷப்பட்டார்கள், நிந்திக்கப்படுவதற்கு சந்தோஷப்பட்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தப்படுவீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ரெண்டாவது வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 50-52 வரைக்கும் வாசி. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்குப் போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இப்போ ரெண்டாவது பார்ட், முன்னாடி அடிச்சான் உதச்சான் துன்புறுத்தினா அது ஒரு பார்ட், இப்போ ரெண்டாவது பார்ட் என்ன தெரியுமா, ஊருக்குள்ளேயே வாழ விட மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் போய் பாருங்க, ஒரு கூட்டம் பவுல் மேலே பொறாமையினால் நிறைந்து நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு பவுலு. பிரசங்கம் பண்ண உடனே ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது ரெண்டாவது பார்ட். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினா, கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணா, அல்லது கர்த்தர் உங்கள் கூட இருந்தா, கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்பட்டா, ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி வருதுன்னு நினச்சா ஒரு பெரிய கூட்டத்துக்கு பொறாமை வரும். அந்த கூட்டத்துக்கு உங்களை பார்த்தா என்ன வரும், ஒரு பொறாமை ஒன்று வரும், என்னடா அவன் திடீர்னு இப்படி மேலே வந்துட்டான், இவன் அழிஞ்சிருவான் பார்த்தோம் மேலே வந்துட்டான், ஒளிஞ்சிருவான் பார்த்தோம் மேலே வந்துட்டான், இவன் இல்லாமல் போயிடுவான் பார்த்தோம் மேலே வந்துட்டான். இந்த பொறாமப்படுற கூட்டம் ஒன்று இருக்குது எனக்கு. ஆனால் இந்த பொறாமப்படுற கூட்டத்தை பார்த்தோன்னே ஆரம்பத்தில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாவது சொல்லுவாங்க பொறாமப்படுவாங்க. நான் நினைப்பேன், நம்ம வேலையை செய்கிறோம், எதுக்காக நம்ம மேலே இவங்க பொறாமப்படுறாங்கன்னு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் பொறாமப்படுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம் தெரியுமா, பொறாமை பட 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 கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார். முன்னாடி இருந்ததை விட கூட்டம் 2 மடங்கு ஆகிடும். முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். இவன் வேணாம்பா, கர்த்தர் வேற டோரை திறந்துருவார். அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இது ரெண்டாவது. இப்போ ஒரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டம் வந்துருச்சு. யூதர்கள் விரட்டுறான், புறஜாதியார் ஏற்றுக்கிறான், இந்த பக்கம் துரத்தி விடுறாங்க, அந்த பக்கம் ஏற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தர் ஒரு பக்கம் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டோரை மனுஷன் அடைச்சானா, கர்த்தர் இன்னொரு பக்கத்தில் உனக்கென்ற ஒரு கதவை திறந்து வச்சுருப்பார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைக்கிறது. பல நேரத்தில் நம்ம இதை மறந்துடுறோம், என்ன நினைக்கிறோம், என்ன விரட்டுறாங்க, ஊழியம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, நான் ஒன்றும் செய்யலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். எஸ், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். இவங்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, வந்து தாவீது ஜெயிச்சு கொடுத்துட்டான், கோலியாத்து செத்துட்டான். இப்போ நியாயமாக தாவீதை பார்த்து என்ன செய்யணும், எல்லாரும் பாராட்டணும், தாவீது நாங்கள்லாம் பயந்து ஒளிஞ்சிருந்தோம், நீ ஒரு ஆள் வந்து தைரியமாக ஜெயிச்சிட்ட அப்படின்னு. ஆனால் சவுலுக்கு தாவீதை பார்த்தா என்ன வருது, பொறாமை வருது. ஏன் திடீர்னு பொறாமை, என்னால் தான் முடியல, என்னால் முடியாததை ஒருத்தன் செய்கிறான். நீங்கள் பாருங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் ஏதாவது ஒரு மேனேஜரோ பெரிய உள்ளவரோ வேலை சொல்லுவார், எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம் திடீர்னு அந்த சொல்யூஷன் ஒன்று சொல்லிவிடுவோம், இல்லை நாம் திடீர்னு ஒரு அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருவோம். அவர் ஓகேப்பா அப்படின்னு ரெண்டு தட்டு கொடுத்துட்டு பாராட்டிட்டு போயிடுவார், டோட்டல் ஆஃபீஸே அகேன்ஸ்டாக மாறிடும். ஏன், உனக்கு மட்டும்தான் தெரியுமா, நீ மட்டும்தானா, நம்ம என்ன பண்ணோம், கேட்ட கேள்விக்கு உங்கள் யாருக்கும் என்ன தெரில, பதில் தெரில, நாங்கள் என்ன பண்ணோம், பதில் சொன்னோம், இதில் என்ன இருக்குது, ஏன் உங்களுக்கு பொறாமை, அவனால் முடியல, நம்ம செஞ்சிட்டோம், பொறாமை வந்துருச்சு. ராஜாவுக்கு சொப்பனம் வருது, ராஜாவுக்கு சந்தேகம் வருது, இதையெல்லாம் உங்களால் தீர்க்க முடியல, ஒருத்தன் தீர்க்குறான்,
கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, தீர்த்து வைக்கிறாரு. இப்போ இவனுங்களுக்கு கோபம் யார் மேல வருது? தானியேல் மேல வருது. இவன் மட்டும் என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் ராஜாவுக்கு உடனே உடனே போறான்? ஏன் ராஜா இவனை மட்டும் நேசிக்கிறார்? என்ன செய்யலாம்? எப்படியாவது இவனை தூக்கி சிங்க கபியில போடுவோம் பொறாம. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உங்கள் லைஃப்ல வரும். நீங்கள் நல்லது செய்யும் போது நீங்கள் தீங்கு அனுபவிக்க தொடங்குவீர்கள். நீங்கள் உண்மையா இருக்கும் போது கஷ்டப்பட தொடங்குவீர்கள். நீங்க நல்லது செஞ்ச உடனே உங்க மேல ஒரு குரூப் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். ஒண்ணு இல்லைங்க, இது ஊழியத்துல கூட இருக்குங்க. ஊழியத்துல கத்தர் உங்களை பயன்படுத்தினாருன்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு உங்களை பார்த்து கோவம் வர்றோம். யாராவது உங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொறுக்காது. உங்ககிட்ட 10 நல்ல காரியம் இருக்கும், ஒன்று ஏதோ மிஸ்டேக்காக பேசி இருப்பீங்க. இங்கே வந்து இயேசுநாதரை தவிர மிஸ்டேக் இல்லாமல் வேறு யாராலையும் பேசவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியத்தின் பாதையில் இயேசுநாதர் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பேசுகிறவர். மிச்சம் அத்தனை பேருக்கிட்டே என்ன இருக்கும்? மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ செய்கிற 10 நல்ல மெசேஜை எடுக்க மாட்டான். நீங்கள் எங்கேயாவது வாய் தவறி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதை பிடிச்சிப்பான். பார்த்தீங்களா எவ்வளோ தப்பாக பேசியிருக்கிறாரு பார்த்தீங்களா அப்படிம்பா. ஏன் தெரியுமா? எதனால் அப்படி சொல்கிறான் தெரியுமா? உன் மேலே அவன் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். உன் மேலே அவனுக்கு ஆத்திரம் வர தொடங்கிருச்சு. என்னடா இவன் மேலே போயிட்டே இருக்கிறானே, இவ்வளோ தூரம் ஆத்திரம். இது தான் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ரெண்டாவது தருணம். ஏங்க சந்தோஷப்படணும்? அவன் தான் பொறாமப்படுறான், நம்ம மேலே கோவப்படுறான், நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறான், சிங்கக்கவியில் தூக்கி போடணும்னு நினைக்கிறான், நம்மளை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். நான் ஏன் சந்தோஷப்படணும்? அவன் பொறாமப்படும் போது நீ சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்கள் மேல் பொய்யாய் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன் களி கூறுங்கள்? வசனம் சொல்லுது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்? உன்னை ஒருத்த பொறாமப்பட்டு நீ ஒழியணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் உன்னை உயர்த்த தொடங்கிட்டார்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை உயர்த்த தொடங்கினவனதான் அவனுக்கு பொறாமையே வருது. நீ கொஞ்சம் நல்லா பாடு, உன் மேல பொறாம வந்துடும். நீங்க ஒண்ணு வேணாம், வீட்டில் நீங்க கொஞ்சம் நல்லா சமைச்சு பாருங்க, கூட இருக்கிற இன்னொரு ஆளுக்கு பொறாம வந்துடும். என்ன இவங்க தான் ரொம்ப நல்லா சமைக்கிற மாதிரி? என்ன காரணம்? நீங்க நல்லது செய்ய தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பரலோகம் உங்களை பார்க்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நாம் நல்லது செய்து தீங்கு அனுபவிக்கிறோன்னா நம்ம மேலே ஒரு குரூப்பை பொறாமப்பட ஆரம்பிக்குது, பரலோகம் நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி பூமியில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அதுதான். அவனும் நல்லது செய்ய மாட்டான், நாம் நல்லது செஞ்சாலும் பொறாமப்படுவான். நம்மளை எப்படியாவது கவுக்கணும்னு நினைப்பான், நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைப்பான், சிங்கக்கவியில் தூக்கி போடணும்னு நினைப்பான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மளை உயர்த்தி மேலே உட்கார வைக்க போகிறார். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும். என்ன என் சகோதரர்கள் குழியில போட்டாலும் சரி, நான் எங்க அப்பாவுக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன்னு என் கூட பிறந்தவனுங்களா வெறுப்பு, அதனால என்ன பண்ணாங்க பொறாமையில, எங்க அப்பா எனக்கு தனி ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாருன்னு கோபத்துல என்னை அடிச்சு குழியில போட்டாங்க. இவனுங்க பொறாமப்பட்ட உடனே எனக்கு இவங்க மேல கோபம் வர்றது இயல்பு, ஆனா எனக்கு வராது. ஏன்? இவன் பொறாமப்படுறானா, பரலோகம் என்னை உயர்த்த தொடங்கிருச்சின்னு அர்த்தம். நான் எகிப்துக்கு போக போறேன், பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நெருங்கிருச்சின்னு அர்த்தம். நான் அந்த ரூட்டில் அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அவன் துரத்தி விட்டா தான் நான் இப்போ எகிப்துக்கு போக முடியும். நான் எகிப்துக்கு போனா தான் பிரதமராக மாற முடியும். அப்போ அதுக்கு இவன் பொறாமப்பட வேண்டியது என்னவா இருக்குது? அப்போ நான் எதுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறணும் தெரியுமா? நீ பொறாமப்படு, நான் என் ஊழியத்தின் மேலே போக போகிறேன்னு அர்த்தம். நான் அடுத்த அழைப்புக்கு போக போறேன்னு அர்த்தம். எனக்கு கத்தர் வச்சிருக்கிற அடுத்த நிலையை நான் அடைய போகிறேன். ஏன்னா இந்த நிலைமையில நீ பொறாமப்பட்டினா தான் அதை பார்க்குற தேவன் நினைப்பாரு, ஆரம்பிச்சிட்டியா, சரி இன்னும் கொஞ்சம் பொறாமப்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் வயிறை எரிய விடுவோம், அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். அவன் நினைப்பான், என்னடா இவன் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்குறான், எதுக்கும் நம்ம போய் மேனேஜர்கிட்ட போட்டு கொடுப்போமா, சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஆஃபீஸுக்கு வரணும்னு பார்த்தா நீங்களே மேனேஜராக இருப்பீங்க. இவனை ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இவன் மேலே வந்துகிட்டே இருக்கிறானே. ஆமாம், நீ பொறாமல் பட பட தேவன் அவனை உயர்த்துவார். தாவீது வர வர பலத்தான், கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே போவார். இதை நினச்சித்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். சில நேரம் ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தார், உபத்திரவப்படுத்தும் போது ஒரு சிலர்லாம் சேர்ந்து உபத்திரவப்படுத்தினாங்க.
அதாவது சில காரியங்கள் பேசினாங்க. அப்போது அந்த ஊழியக்காரர் எங்கிட்ட சொன்னார், நல்ல வயசான ஊழியக்காரா, 70 வயசுக்கு மேலே உள்ளவர், அவர் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் அவங்க பேசினா சந்தோஷப்படுங்க பிரதர் அப்படின்னார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளோ மனசு கஷ்டத்தில் உட்காந்துருக்கிறேன். பிரதர் அவங்க உங்கள் மேலே உண்மையை சொன்னாங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு சரியாயிடுங்க. பொய் சொல்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன், அவங்க சொன்ன பொய்க்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு பெரிய ஊழியர் சொல்லி கொடுத்தார், எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் தான் நடத்துகிறார். அவங்க பல தீமை நிந்தை மொழிகள் உண்மையில் பொய்யாய் சொன்னால் களி கூறுங்கள். ஏன், உன்னை உயர்த்துகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை பொறாமைப்படுகிறவன் உன் எதிரில் வந்து நிற்கிறானா, அவனை பார்த்து நீங்கள் வெறுப்பாகக்கூடாது, அவன் மேலே கோவப்படக்கூடாது. நம்மளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணுற டூல் வந்து நின்றுச்சுன்னு அர்த்தம். நாம் உயர்த்தப்படுறதுக்கு வாய் கட்டின சிங்கத்தை கர்த்தர் கொண்டாந்துட்டார்னு அர்த்தம். இந்த சிங்க கெபிக்கிட்ட போனால் தான் நான் ராஜாவுக்கு பிரியமாய் மாற முடியும். ஸோ நான் இதை நான் ரெடி பண்ணணும், இது என் வாழ்க்கையில் ஒரு பார்ட். பொறாமப்படுறான், வருவான், திட்டுவான், கத்துவான், எல்லாம் செய்வான், நான் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கணும். ஏன், இவ்வளோ நாள் ஆயிருக்கு நீ என்னை உயர்த்த வர்றதுக்கு, எங்கே போயிருந்த இத்தனை நாள் நினச்சிக்கணும். ஓ, நீ இப்போ தான் வந்திருக்கிறியா, நீ வந்தால் தானே நான் மேலே போக முடியும், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு நினச்சிக்கணும். மனசில் சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்கள், களி கூறுங்கள். ஏன், என்னுடைய அடுத்த உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்கிறான், இப்போ என்ன பண்ண போகிறேன், பொறாமப்பட்டு உன்னை ஊரை விட்டு விரட்ட போறேன், நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நீ என்ன பண்ண போற. அந்த வசனம் வாசிங்க, 51 வாசிங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். என்ன பண்ண போற, துரத்த போற, நீ என்ன துரத்தது, நானே போறேன். ஏன், நீ பொறாமப்பட்டல்ல, இப்ப எப்படி உயர்றன்னு மட்டும் நீ பாரு. வசனம் சொல்லுது, சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். அதான் அவன் என்ன நம்மளை விரட்டுறது. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் விரட்டவோ துரத்தவோ சரியா எதுவுமே கர்த்தர் எவங்கிட்டையும் அனுமதி கொடுக்கல. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லாமல் எதுவும் நடக்கவே நடக்காது. ஒருத்தர் நம்மளை விரட்ட வரான், துரத்த வரான், இப்போ இருக்கக்கூடாது காலி பண்ணுங்கிறானா, கர்த்தர் ஒன்று நம்மளை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம், இல்லை அவனை ரட்சிக்க போகிறாருன்னு அர்த்தம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களை என்னையும் வந்து வீம்பா பேசி அதை பண்ணி இதை பண்ணி நீ உடனே இங்கே இருக்கக்கூடாது, அடுத்த ஒரு வாரம்தான் அவனுக்கு டைம் அப்படின்பா. அந்த ஒரு வாரம்தான் அவனுக்கு டைம், ரட்சிக்கப்படுறதுக்கு அவனுக்கு அந்த ஒரு வாரம் டைம் இல்லையா, அடுத்த ஒரு வாரத்தில் நாம் உயர்த்தப்படுகிற காலம் வருகிறதுன்ற. ஒரு நாளும் கர்த்தர் யார் கையிலையும் உங்களை என்னையும் கொடுக்கறதில்ல. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்னொருத்தன் கையில் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அந்த உயர்த்துகிற நேரம் அது, ஒரு வாரம் அவன் சொல்கிற டைமே அவனுக்கே. ஏசபேல் சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் தலை வாங்கப்படும். தலை இருந்துச்சா இல்லையா, எலியா கிட்ட இருந்துச்சா இல்லையா, தலை அங்கேயே தான் இருந்துச்சு, ஒன்றும் ஆகலை. எலியாவை கொள்ளுவேன்னு சொன்னவன் செத்து போனான், எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. அவ்வளோதான், அவங்க சொல்லுவாங்க அந்த டைமை கர்த்தர் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்மளையோ கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம், அப்போஸ்தலர்கள் எதற்கு சந்தோஷப்பட்டாங்க வாசிங்க, அப்போஸ்தலர்களுடைய 20:24 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதான் ஃபைனல். ஒன்று அவன் அவமானப்படுத்துவான், நிந்திப்பான், எல்லாம் செய்வான். ரெண்டு அடிப்பான், உதப்பான், துரத்துவான். இது ரெண்டு, நான் ரெண்டு விஷயத்துலையும் சந்தோஷப்பட்டுருவேன். அவன் சொல்கிறான், ரெண்டு விஷயத்துலையும் நான் சந்தோஷப்பட்டுருவேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன், இது ரெண்டுத்துக்கு பின்னாடி எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது அதை எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீம் லெவல். அவன் சொல்கிறான், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்கவும். எத்தனை பேருக்கு ஓட்டத்தை முடிக்க சந்தோஷமாக இருக்கீங்க? அவன் சொல்கிறான், என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்க விரும்புகிறேன், சந்தோஷத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் என்ன தெரியுமா, பூமியை விட்டு கடந்து போகுது. யாருக்குமே அதை புரியவே மாட்டேன். இப்போ இந்த பழையற்பாட்டினுடைய நியாயப்பிரமான உபதேசத்தை வைத்து கொண்டு
புதிய ஏற்பாட்டில் அவர்கள் இந்த ஜீவனை வேற மாதிரி பார்க்குறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் எப்ப மறிச்சாலும் அவங்க பாதாளத்துக்கு போக வேண்டி இருந்தது. காரணம் என்னன்னா, இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கவில்லை. அவர் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாதான் எங்க போக முடியும், பரதீசிக்கு போக முடியும். அது வரைக்கும் அவங்க எங்க தான் போனோம், பாதாளத்துக்கு தான் போனோம். ஆனா என்ன, அந்த பாதாளத்துல ரெண்டு இடம் இருக்கு, தாழ்ந்த பாதாளம் மேல் பாதாளம்னு. இந்த இவங்களுக்கெல்லாம் மேல் பாதாளம் இருந்துச்சு, தாழ்ந்த பாதாளத்துக்கு போக வேண்டாம். ஆனா மேல் பாதாளமும் பரதேசி மாதிரி கிடையாது. மேல் பாதாளத்துல உட்காந்து ஆபிரகாம் இருந்தார்னா, தாழ்ந்த பாதாளத்துல இருந்து ஐஸ்வர்யவான் பேசிக்கிட்டு இருப்பான், ஆபிரகாமே என் தகப்பனே தண்ணி கூட தொண்டை வரட்டுது, லாசுரை விட்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்களேன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இது அவங்க காதில் என்ன செய்யும், விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ தாவீதுக்கு அப்சலோமுடைய சத்தம் விழும். இப்போ அதே மாதிரி யார் யாரெல்லாம் துன்மார்க்கமாக மறிச்சானோ அவன் சத்தம்லாம் அங்கே மேலே இருக்கிற சொந்தக்காரனுக்கு விழும். மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் வித்தியாசம். அவனுக்கு உபத்திரவம் இல்லை, ஆனால் அவனுக்கு இது என்னது, ஒரு விதமான வேதனை. ஆனால் பரதீசில் அது கிடையாது, அது ஆவிகள் இளைப்பாறுகிற இடம், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூமியில் எவ்வளோ காலம் இருக்கிறோமோ அதை ஆசீர்வாதமாக நினச்சாங்க. ஏன்னா பாதாளத்தை விட எது பெஸ்ட் பிளேஸ், பூமி பெஸ்ட் பிளேஸ். அதனால தான் நீடித்த ஆயுசை ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டது. 969 வருஷம், 930 வருஷம், 950 வருஷம், அதுக்கப்புறம் 400 வருஷம், 250 வருஷம், 120, 127, இப்படி ஒவ்வொருத்தருக்கு. சாரால் 127, மோசே 120, ஆபிரகாம் 175. அவங்க இங்கே இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால தான் வசனம் சொல்லுவோம், பூரண வயது உள்ளவனாய் அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு பரதீசி ஓப்பன் ஆயிடுச்சு. கர்த்தர் பாரடைஸ் என்ன பண்ணி வச்சுட்டாரு, ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ நம்ம இங்கிருந்து எவ்வளோ சீக்கிரம் அங்கே போகிறோமோ அதான் நம்மளுடைய டார்கெட்டு. பூமியை விட எது பெருசு, எது ஆசீர்வாதம், பரதீசி ஆசீர்வாதம். ஏன்னா பாதாளத்தில் இருக்கிற வேதனை, மேல் பாதாளத்தில் இருக்கிற வேதனை பூமியில் கிடையாது. ஆனால் பூமியில் இருக்கிற வீழ்ச்சி, விழுந்து போகிறதுக்கு பூமியில் வாய்ப்பு இருக்குது, அந்த வீழ்ச்சி என்ன கிடையாது, பரதீசில் கிடையாது. அப்போ நம்ம மேக்சிமம் எவ்வளோ சீக்கிரம் அங்கே போகணுமோ அதை வாஞ்சிக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு ஆசைப்படுகிறேன். நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதனால் இருக்கிறேன். போகணும் போகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் நீடித்த ஆயுசு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எத்தனை வயசில் மரித்து போனார், 33. அப்போ இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா, ஆக்சுவலாக கணக்கு படி சொன்னோம்னா, அல்பாயுசு, சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாருங்க, கல்யாணம் கண்ணி கூட பண்ணலை, 33 வயசுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. நல்ல பையன், நல்லா தான் திடகாத்திரமாக தான் இருந்தான், அநியாயமாக கொண்டு விட்டாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஸ்தேவானை என்ன சொல்லுவோம், ஸ்தேவான் மரித்தது ரத்த சாட்சியாக மரித்ததுக்கு என்ன சொல்லுவோம், சின்ன பையன் நல்லா வந்தான், இப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவோன்னு நினச்சா அதுக்குள்ளே கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. யாக்கோப என்ன பண்ணுவோம், பட்டயத்தில் கொலை செய்யப்பட்டார், 20 பண்ணான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரத்த சாட்சிகள் மறிச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் செத்து போயிருக்குது. இப்போ இவங்களையெல்லாம் சொல்ல முடியுமா, அல்பாயுசுன்னு சொல்ல முடியுமா, இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் மரணம் நமக்கு ஆசீர்வாதம். மரணம் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. என்ன ஆசீர்வாதம், நான் இந்த ஓட்டத்தை முடித்து சக்சஸ் பண்ணி நான் சந்தோஷமான தேசத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு வீழ்ச்சி கிடையாது, அங்கே போயிட்டேன்னா எனக்கு நித்தியம் எனக்கு கிடைச்சிடும். அப்போ எவ்வளவு சீக்கிரம் நான் பூமியிலிருந்து அங்கே போகிறனோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ இங்கே இருக்கிற என் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். முடிச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அங்கே போயிடுவேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் திருமணம், குழந்தை, பேரப்பிள்ளை, இது எதையுமே என்ன செய்யலை, ஆசீர்வாதமாக சொல்லலை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சிலர் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேனென்றும் வருகிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, கலாத்தியர்கள் அதை எழுதும் போது எதை பற்றி சொல்கிறாருன்னு பாருங்கள். கலாத்தியர்கள் 3:14 வாசி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. அப்ப எதை பத்தி எழுதியிருக்கிறாரு,
பரிசுத்தாவினுடைய வாக்கு தத்தத்தை குறித்தும் ஆபிரகாமால் உண்டாகக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை குறித்தும் எழுதுறார். எது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் வந்த மெல்கிசேதேக்கு கொடுத்த அப்பமும் ரசமும், அந்த ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அவர் எதை பத்தி பேசல? நீடித்த ஆயுசு. அப்புறம் ஆபிரகாம் ஒரு குரூப் இப்படி அலையுது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பூமியில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆபிரகாம் மூணு கல்யாணம் பண்ணாருன்றான். கேத்தூராள், ஆகாறு, சாராடு, மூணு கல்யாணம் பண்ணாரு. அதனால ஆமா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆண்டவர் மாம்சத்தை குறித்தே பேசல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தே பேசல. அவர் எதை குறித்து பேசுகிறார்? ஆவியை குறித்து பேசுகிறார். அவர் உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். தேவன் அங்கே எதை பத்தியும் பேசவில்லை. அதுவும் சந்ததியை பத்தி பேசும் போது அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறார். வாசிங்க, கீழே சொல்றாரு பாருங்க, 3:16 உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல. ஒரு குரூப் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்குது, ஆபிரகாமுடைய உலக ஆசீர்வாதம், நீடித்த ஆயுசு, 175 பூமிக்குரிய ஆசீர்வாதம், இதை பத்தியே பைபிள் பேசல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டு தேவனை சந்திக்க போகிறோமோ அது ஆசீர்வாதம். எவ்வளவு சீக்கிரம் பரதேசிக்கு போக ஆசைப்படுகிறோமோ அது ஆசீர்வாதம். இதுலதான் அவன் சந்தோஷமா சொல்றான், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடித்து. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க, அவன் எந்த வார்த்தையை சொல்றான்? நான் இதை பத்திலாம் சொல்லலப்பா, என் அருமையா என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷமா நான் முடியணும். எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவரு, நான் முடிச்சிட்டேன். என்னப்பா வயசு 45 தானே ஆகுது? 45 வரைக்கும் இருந்திருக்கிறேன், போதும், பிரைஸ் த லார்ட். என்னாச்சு? வேலை முடிஞ்சிடுச்சு, சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சொல்லியாச்சு, பண்ண வேண்டிய ஊழியத்தை பண்ணியாச்சு, எழுத வேண்டிய நிருபத்தை எழுதியாச்சு, இனி என்ன பண்ண போறேன்? கிளம்பலாம். என்னப்பா பேர பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாமா? எதை வாஞ்சிக்கிறேன்? ஓட்டத்தை முடிக்க, சந்தோஷமாய் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க். அதுதாங்க சந்தோஷம் இன்னைக்கு. அது அப்போஸ்தலர்களுக்கு நல்லா தெரியுது, அதனால தான் அவங்க எப்போ வரும்னு காத்திருந்தாங்க. நான் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து, இந்த எண்ணம் நமக்கு வரணும். இதில் தான் சந்தோஷம் இருக்குது. நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு நாள் இருக்கிற சந்தோஷத்தை விட பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். இப்படி வச்சுக்கோங்க, எது சந்தோஷம்? பூமியில் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வேலை, வெட்டி, டெய்லி ஆஃபீஸு, போக வர, டிராஃபிக்கு, தூசி, இந்த பிரச்சனை, இதோடு கூட இருக்கிறது சந்தோஷமா? பரதேசியில் மரித்து போன பரிசுத்தவான்கள் அத்தனை பேரோடு கூட இயேசுவோடு கூட நித்தியத்தில் இருக்கிறது சந்தோஷமா? யோசிச்சு பாருங்க, எது சந்தோஷம்னு. ஒரு சிலருக்கு இதுதான் சந்தோஷமா தெரியுது, பூமி தான், இதை பத்தி தான் அவன் பேசுறான், இதைத்தான் விரும்புறான். காரணம், அவனுக்கு இன்னும் உண்மையான சந்தோஷம் எதுவென்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல உனக்கு சந்தோஷம் உண்டு. இப்போ மூணு வகையான மக்களை பார்த்தோம், மூணு வகையான மக்களை நாம் பார்த்தோம். ஒன்று, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்பட, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்க. ரெண்டு, கிறிஸ்துவின் நிமித்தம் துரத்தப்பட, வாழ விடாம பொறாமை கொடுக்க கூட்டம். உன்னை வாழவே விட மாட்டாங்க ஒரு இடத்துல. நீங்க போய் பாருங்க, வாசித்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் பவுல் போறானோ பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட அவனை வாழ விட மாட்டாங்க, ஊழியம் பண்ண விடவே மாட்டாங்க. எனக்கு என் மனசை பாதித்த ஒரு விஷயம், ஒரு மனுஷன் தன் மனைவி பிள்ளைகளோட ரோட்ல கடை போட்டு, வண்டி கடை போடுவாங்க தெரியுமா, ரோட்ல வண்டி வண்டி போட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அன்றாடம் அவர் சாப்பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார். நல்ல மனுஷன், நான் அங்கே போய் சாப்பிடுவேன் அந்த வண்டி கடையில். அவர் குடும்பமாக உழைப்பாங்க, அந்த பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் உழைப்பாங்க. அவர் வந்து எல்லாம் எடுத்து கொடுப்பாரு, அந்த சகோதரி வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பசங்க தட்டு கழுவுவாங்க, ரொம்ப குடும்பமாக வேலை செய்வாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு 2-3 வருஷம் திடீர்னு அந்த கார்னர் பில்டிங்கில் ஒரு பெரிய ஹோட்டல்காரன் இடம் வாங்கினான். இடத்த வாங்கி அவன் என்ன பண்ணா, அப்படியே அந்த ஹோட்டலை பெருசாக கட்டி ரெஸ்டாரண்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ரெஸ்டாரண்ட் போட்டான். அவன் ரெஸ்டாரண்ட்டு போகிறான், இவர் வண்டி கடையில் கூட்டம் மொக்கிது, ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும், கூட்டம் மொக்கிது. அவன் ரெஸ்டாரண்ட்டில் ஆள் இல்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த மனுஷனை போலீஸை வச்சு ரோட்டில் கடை போட்டிருக்கன்னு சொல்லி காசு கொடுத்து
அந்த கடையே காலி பண்ணிட்டான். அந்த இடத்துல நிக்காதானே, அவர் வேற இடத்துல போய் கடை போட்டிருப்பாரு, எங்க போட்டார் தெரியல, அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன், தான் வாழ்வதற்கு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிற கூட்டம். நீ என்ன பண்ணணும், அந்த வண்டி கடையில் கூட்டம் வருதா, அதை விட ரெஸ்டாரண்ட்ல டேஸ்டா போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க எங்க வந்துட போறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர போறாங்க. உன்னால அவனை நேரடியா என்ன பண்ண முடியல, மோதி பார்க்க முடியல, ஜெயிக்க முடியல. அதுக்கு நீ என்ன பண்ற, தந்திரமா அவனை தூக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும், உன் கூடவே இருக்கும். உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல உன் கூட மோத முடியாம தந்திரமா உன தூக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான், விரட்ட ட்ரை பண்ணுவான், இருக்க விடாம ட்ரை பண்ணுவான், அங்க இங்கன்னு உன்னை துரத்தி விடுவான். பவுல் பிரசங்கம் பண்ணா கூட்டம் வருது, அதுக்கு பவுல் என்ன பண்ணுவான், கர்த்தர் கிரியை செய்யறாரு, விரட்டுறது யார தெரியுமா, பவுல இருக்க விட மாட்டேங்கிறான். கடைசியில பவுல் என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா, போங்கடா, உங்ககிட்ட இருக்கிறத விட புறஞ்சாதி யாருக்கிட்ட நான் போறேன்ட்டு போறேன், உங்ககிட்ட எல்லாம் வாழ்றத விட எங்க போயிடலாம், புறஞ்சாதி யார்கிட்ட போயிடலாம். அப்படி உன்னை வாழ விடாத கூட்டம் ஒன்று இருக்கும், உன்னை வாழவே விடமாட்டான் ஒரு இடத்துலயும். ஆனா ஒண்ணு மட்டும் சந்தோஷப்படணும், நீ என்ன தெரியுமா, அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் ஒழிப்பார், உன்னையோ கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்து மேலே உட்கார வைப்பார். இன்னைக்கு பவுல் இருக்கிறான், இன்னைக்கு பவுல் நிருபம் இருக்கு. விரட்டினவன் எங்க, விரட்டினவன் பேர் எங்க, ஒருத்தன் பேர் கூட இல்லை விரட்டினவன் பேரு, ஆனா விரட்டப்பட்ட பவுளுடைய பெயர் இந்த பைபிள்ல கடைசி வரைக்கும் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த ரெண்டாவது கூட்டம் விரட்டி வாழ விடாம பண்ற கூட்டம். கடைசியாக அவன் சொல்றான், செத்தாலும் பரவாயில்ல விடுங்கடா, நான் சந்தோஷமா சாவறேன், அவ்வளவுதானே, நான் சந்தோஷமா தான் சாவறேன், நான் சாகிறதுல எனக்கு எந்த வேதனையும் இல்லைங்கிறான். அவன் சொல்றான், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து, சந்தோஷமாய் முடித்து. சரி, இயேசு சொன்னாரு, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 5:12 வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி பலன் மிகுதியா இருக்குது, இல்ல நீங்க சொன்னது கரெக்ட், என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன், பூமியில நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான்ப்பா, இங்க உயர்த்துறேன், உங்களை வேற இடத்துல பயன்படுத்துறேன், நீங்க அவமானப்பட பாத்திரத்துக்கு செலக்ட் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. யோபு பூமியில பாடுபட செலக்ட் பண்ணப்பட்டாரு, பரலோகத்துல அவர் பேர் சொல்லப்பட்டது உண்மை. சரி, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், எப்படி இருக்கும் வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வசனத்துல இருந்து வாசிங்க. அவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், எங்க போயிட்டாங்க, சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டாங்க, சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. தானியேலை சிங்கக்கபியில போட்டவன் சிங்கக்கபியில போய் செத்துட்டான். தாவீதை விரட்டின சவுலு தலையை வெட்டி சாவடிச்சிட்டான். ஆனா விரட்டப்பட்ட தாவீதும் துன்பப்படுத்தப்பட்ட தானியலும் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நின்றான். இதுதான் நீங்களும் நானும், நாம் விரட்டப்படுவோம், துரத்தப்படுவோம், வேதனைப்படுவோம், பூமியில கர்த்தர் உயர்த்துறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா பரலோகத்துல நம்ம பலன் எப்படி இருக்கும் தெரியுமா, சிங்காசனத்திற்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிக்க வச்சிருந்தார். தானியலாவது உயர்த்தப்பட்டு ராஜாவோட உட்கார்ந்தான், தாவீது உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்தான். ஆனால் நீங்களும் நானுமோ என்றால் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துக்கு பக்கத்துல போய் உட்கார போகிறோம். எங்கே, பரலோகத்துல. வசனம் சொல்றது பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சில நேரத்துல நம்ம படுகிற பாடு பூமியில கண்டுகொள்ளாம விட்டுருவாங்க. ஒருவேளை நாம நினைச்சுக்கலாம், நான் பண்ணது யாருக்குமே தெரியாது, நான் பண்ற மினிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கிராமத்துல பண்றேன், ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பண்றேன், நான் செய்யற உதவி யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ற ஜெபம் யாருக்கும் தெரியாது, நான் மூளையில ஒரு ரூம்குள்ள அழுது பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ற மிஷினரிக்கு அனுப்புறதான ஒரு சின்ன அமௌண்ட்டு, அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரிய வேணாம், இந்த பூமியில அது ரிஜிஸ்டர் ஆக கூட வேண்டாம், யார் கண்ணுக்கும் அதை தெரிய வேண்டாம், யார் காதுக்கும் அதை கேட்க வேண்டாம்,
ஆனால் ஒருத்தர் கண்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது, ஒருத்தருடைய செவிகள் அதை கவனித்த வண்ணமா இருக்கிறது. ஒரு நாள் உங்களை எண்ணி கொண்டு போய் சிங்காசனத்துக்கு பக்கத்திலே உட்கார வைத்து விடுவார். நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் செய்யவில்லை, பரலோகத்திலே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஊழியம் பண்ணுகிறேன். பரலோகத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். வசனம் சொல்வது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருடன் நூற்றாண்டிக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் அங்கு கொண்டு நிற்க வச்சு இங்க பட்ட எல்லா பாடுகளுக்குமான ஆறுதலை கத்தர் என்ன செய்ய போகிறார்? கட்டளையிட போகிறார். இந்த சந்தோஷத்தோட தான் பாடை சந்திக்கணும். இயேசு சொன்னார் இல்ல, நீங்கள் நிந்தித்து உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு ஏன் களி கூறணும் தெரியுமா? என்னை பாட அனுபவிக்கிறியா? என்னை அவமானப்படுத்தியா? என்னை நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? என்னை பற்றி நீ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறியா? என்னை வாழ விடாமல் துரத்துறியா? என்னை ஒரு இடத்துல என்னை நிற்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்கியா? நான் இருக்கக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்கிறியா? நீ எடு, நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏன் தெரியுமா? நான் என் பலன் உனக்கிட்ட அல்ல, என் பலன் பரலோகத்தில் இருக்கிறது. நான் படுகிற பாடு, சிந்துகிற கண்ணீர், அடைகிற வேதனை, பட்ட அவமானம் அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதிட்டு இருக்குது. அத்தனையும் பரலோகம் புக்கு போட்டு எழுதுது. ஒரு லைன் கூட மிஸ் ஆகாது. உன்னை பேசின வார்த்தைகள்ல ஒன்ன கூட பரலோகத்தில் கீழே விட்டுற மாட்டார் ஆண்டவர். நீ சிந்துகிற கண்ணீர்ல ஒரு டிராப்ப கூட மிஸ் பண்ண விட மாட்டார். எல்லாத்தையும் துருத்தியில பிடிச்சி வச்சிருப்பாரு. என்னடா கேவலப்படுத்துறீங்க? படுத்துங்கடா, என்ன வேணா செய்யுங்கடா, விரட்டி விடுறீங்களா? எடுங்கடா, சொத்தை எடுத்துட்டு போறீங்களா? எடுத்துட்டு போங்கடா. நடுத்தரில் என்னை என் குடும்பத்தை நிறுத்துறீங்களா? நிறுத்தி தான் பாருங்கடா. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்னை உயர்த்துகிற ஒருத்தர் இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் என் கண்ணீரை யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்க போகிறது? மிகுதியாக இருக்க போகிறது. அதாங்க ஆசீர்வாதம். உங்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து உங்ககிட்ட இந்த அநியாயமாக பிடுங்கி, சொத்தை பிடுங்கி, அவன் பலன் வீடு கட்டி, அவன் பிள்ளைகள் டாக்டருக்கு படிச்சு, இன்ஜினியருக்கு படிச்சு, எல்லாம் வரட்டும். சில நேரத்தில் உனக்கு தோணும், என்ன ஏமாத்திட்டு அவன் நல்லா இருக்கிறானே. அவன் பலன் பரலோகத்துக்கு வராது, உன் பலனோ பரலோகத்துக்கு வரும். உன்னை ஏமாத்தினவர்கள் பூமியோடு கூட மடிந்து போவார்கள். நீயோ வென்றால் பரலோகத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதை நினைச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். இந்த மூன்று நிலைகளில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். முதலாவது, அவமானப்படுவதற்கு நீங்கள் பாத்திரமாக எண்ணப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, உங்களை வாழ விடாமல் ஒவ்வொரு ஊர் ஊராக துரத்தி கொண்டே இருக்கலாம். கடைசியாக கிறிஸ்துவின் நிமித்தம் மறிக்கக்கூடிய நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். இந்த மூணிலுமே அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறினார்கள். இயேசுவும் அதைத்தான் சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி உங்களை வேதனை பொய்யாய் உங்கள் மேல் பழி சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், நம்முடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்க போகிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பட்ட பாடுகளில் ஒன்று கூட வீணாக போகாதுப்பா, நான் சிந்தின கண்ணீரில் ஒன்று கூட வீணாக போகாதுப்பா. நீங்கள் எல்லாத்தையும் துருத்தியில் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. நான் யாருக்கும் தெரியாமல் கிச்சன்லேயும் பாத்ரூம்லேயும் அழுததை நீங்கள் மறக்கவே இல்லாண்டவங்க. இருட்டில் நைட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தலைக்காணிக்கு நடுவில் நான் அழுததை நீங்கள் மறக்கவே இல்லாண்டவங்க. யாருமே இல்லாமல் தனியாக ஒரு ரூம்குள்ளே தனிச்சு விடப்பட்டு அனாதையை போல கிடக்குறேனே நான் சொன்னதை நீங்கள் மறக்கவே இல்லாண்டவங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை விரட்டி விட்டுட்டாங்க, வாழ விடாம பண்ணிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்குமே நான் கஷ்டப்பட்ட காலம் இருந்துச்சு, ஆனா நீங்க என்ன மறக்கவே இல்லைன்ற. இதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம், கர்த்தர் உன்னை நினைக்கிற காலம். நீ அதுக்கு பாத்திரவானாய் மாறி இருக்கிற, கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் ராஜாவாகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் சிலுவையில் மறிக்கிறதுக்கு ஆயத்தப்படுவாங்க. அரண்மனையில் பெட்டில் போய் படுக்கிறதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கல்லறையில் போய் படுக்கிறதுக்கு, கல் போட்டு மூடுறதுக்கு, சங்கிலியால் கட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் அரண்மனையில் பெட்டில் படுத்தவங்க எல்லாம் லட்சத்தில் ஒன்று,
ஆனால் கல்லறைக்குள்ளே படுத்தது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னை யூனிக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறார், யூனிக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. உன் அழைப்பு சாதாரணமானது அல்ல, நீ படுகிற பாடு சாதாரணமானது அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் அடைகிற நீ வேதனை சாதாரணமானது அல்ல. பரலோகம் உன்னை உற்று நோக்குது, கவனிச்சுக்கிட்டே இருக்குது. என் பிள்ளையை நீங்கள் வேதனை படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, என் பிள்ளை சாகலாமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளையை நான் உயர்த்தாமல் விடவே மாட்டேன். உங்க பொறாமப்படுகிற கண்களுக்கு முன்பாக என் பிள்ளையை நான் உயர்த்தாமல் விடவே மாட்டேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில், சந்தோஷப்படுவோமா? உண்மையிலே நீங்க இப்ப வேதனையில இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க பாப்போம். நீங்க கஷ்டத்து கண்ணீருக்கு மத்தியில இருந்தா சந்தோஷப்பட்டு சொல்லுங்க பாப்போம். ஆட்டுக்குட்டியானவர் தாமே என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நர்மையான வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் அவமானப்பட பாத்திரம்னா எண்ணப்பட்டார்களோ, அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, எத்தனை பேர் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் மறிக்கும் தருவாயில உமக்கென்று மறிக்கவும் தயாராகிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீ பரலோகத்திலே மிகுதியாய் பலன் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். பூமியிலேயும் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரப்போற தயவுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள், வழி நடத்தும் ஆசிர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.